ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓணம் மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட ஓணம் சாரீ இல்லை. ஸோ இந்த ஒரு ஆஃப் ஒயிட் வித் பிங்க் கலர் எங்கள் அம்மாவோட சாரீ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெட் வைப்ஸ் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ சாரீலாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுனால டஸ்ட் எதுவும் இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இமோலின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா என்னோடய ஃபேஸில் வந்து செட்டில் ஆக விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரஞ்சு கரெக்டர் எலே கேர்ல்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆரஞ்ச் டோன் கொடுக்கும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அதனால். ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரெஷில் இருக்கிறத வந்து நான் டிஷ்யூவில் வந்து மாற்றிக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் வச்சு பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ சேம் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கோட கன்சீலர் ப்ரெஷ், ஐ திங்க் 215 நினைக்கிறேன். இந்த ப்ரெஷ் நம்பர் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஷில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக எனக்கு இருக்குது அப்படின்னு தோன்ற இடத்துல வந்துட்டு நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டர் வந்து எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும், நீங்கள் கரெக்ட் வேல பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு மார்ஸோட டேக் அ க்ளோ அப்படிங்கிற ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பீச் க்ரீம் மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் பீரியடில் வந்து இது அப்படியே செட்டில் டவுன் ஆகிரும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு லைட்டராக தெரியாது. ஸோ ரொம்பவும் லைட்டராக போகாமல் ஒரு பிட் மட்டும் நான் லைட்டராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு க்ளோவியான ஒரு லுக் கொடுக்கும் எனக்கு. இந்த ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அந்த ஷிமர் க்ரீம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுனால. ஸோ நெக்கு இயர்ஸ் எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு கவரேஜ் அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டியூட்டோரியலை வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. வாட் எவர் யூ ஹாவ் யூ கேன் யூஸ் தட் ஃபார் ரீக்ரியேஷன். எப்போவுமே மேக்கப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் வந்து பேசுமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பேசாது. நீங்கள் வந்து ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த கவரேஜ் கொடுக்கும், பட் டெக்னிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லைட்டான ஷேட் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து டெர்மா பேலட்லேருந்து ஒரு ஷேடை. ஸோ நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் கோ இட் ஃபார் லைட்டர் ஷேட். ஸோ தட் நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் இதுவே ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து க்ரே ஆகிரும். ஆல்ரெடி டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறம் லைட் ஷேட்லாம் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எங்கெங்கே ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அங்கே கொடுத்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்டடான ஒரு ஃபேஸ் வந்து இருக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு ஃபாரவர் 52லேருந்து ப்ரொஃபஷனல் காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டைம் வந்து எனக்கு லூஸ் பவுடர் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்கிப் தட் ஸ்டெப். ஸோ நான் வந்து காம்பாக்ட் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கே வேணுமோ எவ்வளோ பவுடர் வேணுமோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு கேக்கியாவோ இல்லை வந்துட்டு பவுடரியாவோ ஃபேஸ் வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் செட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷேட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேடுவில் லைட்டாகவும் இல்லை டார்க்காகவும் இல்லை. ஸோ தட் உங்களோட பேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஐ லிட்லையுமே வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செட் பண்ணாமையும் வந்து ஐ மேக்கப் பண்ணுவேன், சம்டைம் செட் பண்ணியும் நான் பண்ணுவேன். என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டெப் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் வந்து பேக்கோட பொமேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிலிஷியஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஹையன் போக வேண்டியதில்லை, நீங்கள் செல்ஃப் மேக்கப்புக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஐப்ரோ ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோ ஹேர்ஸ் எல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணல, என்னோடய ஹேர்ஸ் இருக்கிற ஹேர்ஸ் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ வந்து நான் ரொம்ப வந்து ஒரு கோல்டி கோல்டி லுக் வந்து போகலான்ட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் வந்து நான் பேஸாக கொடுத்துக்கிறேன். நான் பேஸ் வந்து ஐலிட்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அவுட்டர் கார்னர், இன்னர் கார்னர், க்ரீஸ் அதில் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் போகலான்னு நினச்சா, ஆல்ரெடி நான் வந்து பிங்க்கில் நிறைய ஐ லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுனால ஒரு கோல்ட் ஷேட் போயிட்டோம் அப்படின்னா இது காமனாக எல்லாருமே எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஐலெட்ஸ்க்குமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து நான் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஒரு கோல்டி ஷிமர் ஷேட் வந்து யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு இந்த ஃபார்வர்ட் ப்ரொஃபஷனல் பேலட்லேருந்து இந்த மூணு ஷேட்லேருந்து ஏதோ ஒரு ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் வச்சே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது இன்னுமே நல்லா வந்து
கிளிட்டர்ஸ் வந்து ஐலிட்ல அப்ளை ஆகும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு பிக்மெண்டடான ஒரு ஷேட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜெல் லைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இன்க்ளாட்டில். நான் மோஸ்ட்லி வந்து ஜெல் லைனர் அப்ளை பண்ணிக்க மாட்டேன், லிக்விட் தான் போவேன். எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாக லாங் ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தான் ஜெல் லைனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இன்க்ளாட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். யூ கேன் கோ ஃபார் மெபிலின். மெபிலினில் ஜெல் லைனர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் ஆல்சோ ஃப்ரம் பியூட்டிலிஷியஸ். ஸோ நல்ல ஒரு விங்டு ஐலைனர் வந்து யூஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ தட் இந்த லுக்குக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். மலையாளிஸோட மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்க வந்து ஐஸ் வந்து ரொம்ப போல்டாக வச்சுருப்பாங்க. ஸோ தட் மேக்கப்பே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விங் லைனர் வந்து யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ரெண்டு ஐஸ்க்குமே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து சாம்பர் காஜல் தான். ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய 4R52 ப்ரொஃபஷனல் ப்ளஷ் பேலட்லேருந்து ஒரு பீச் ப்ளஸ் கோரல் அந்த மாதிரி ஒரு ஷேட், ஒரு பிங்க் ஷேடு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைக் கொஞ்சம் பீச்சியாக நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங்க்கும் அதே சேம் 4R52 பேலட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நெக்லலாம் ஹைலைட்டிங் அப்ளை பண்ணும்போது இனிமேல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லிப்ஸுக்கு 4R52 சேம் பேலட்லேருந்து ஒரு பிங்க் கலர் வந்து எடுத்துகிட்டு லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து பேக்கோட ப்ரஷ் தான். நான் லிப் லைனிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ நல்லா வந்து லிப்பை லைன் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சேம் பிங்க் ஃபேமிலியிலேருந்து ஒரு லைக் ஒரு மாவி பிங்க் மாதிரி ஒரு ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இட் கிவ்ஸ் அ வெரி நேச்சுரல் ப்ளஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாமான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஒரு பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ஹால், ஸ்கின் கேர் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.